புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி முதுகுத்தண்டு வலிகள் இன்றைக்கு கழுத்து வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டிலிருந்தே வேலை பார்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் வந்த பிறகு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இரவு படுக்கும்போது எனக்கு கழுத்து வலிக்குது எனக்கு இடுப்பு வலிக்குது எனக்கு யாராவது தைலம் தைத்து விடுங்க எனக்கு ஏதாவது பிடித்து விடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறையவே இன்றைக்கு இருக்கிறத பார்க்குறோம் ஒரு காலத்தில் வயதானவர்களுக்கு விபத்து ஏற்பட்டவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த முதுகுத்தண்டு வலிகளும் இடுப்பு வலிகளும் கழுத்து வலிகளும் இன்றைக்கு இருபது வயது பதினெட்டு வயது இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஏற்படுறதை பார்க்குறோம் முதுகுத்தண்டு உடலிலேயே நீளமான எலும்பு தொடர் கழுத்து எலும்புகள் மார்புக்கூடு எலும்புகள் இடுப்பு எலும்புகள் வால் எலும்புகள்னு சொல்லி நான்காக பிரிந்திருக்கிறத பார்க்குறோம் சி ஒன் டு சி செவன் கழுத்து எலும்புகள் தலையிலிருந்து கண்களிலிருந்து மூக்கு தாடை கழுத்து மார்புக்கூடு எலும்புகள் இரண்டு கைகளுடைய இயக்கங்கள் வரை நிர்ணயிப்பது கழுத்து எலும்புகள் தான் மார்பு கூடு எலும்புகள்னு சொல்லுவோம் டி ஒன் டு டி டுவெல் சொல்லுவோம் இந்த எலும்புகள் நமக்கு நடுமுதுகள் எலும்புகள்னு சொல்லுவோம் இது மிகப்பெரிய அளவில் மார்புக்கூடு இதய தசைகள் வரை அனைத்தையும் இயக்குவது இந்த நரம்பு தொடர்லேருந்து வரக்கூடிய நரம்புகள் தான் அடுத்து இடுப்பெலும்புகள்னு எலும்புகள்னு சொல்லுவோம் லம்பார் ரீஜன் சொல்வோம் எல் ஒன் டு எல் ஃபைன்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவில் சிறுநீர் பையில் ஆரம்பித்து கால்களுடைய இயக்கம் வரை நிர்ணயம் செய்வது இந்த எலும்பு தொடர் தான் அடுத்து எஸ் ஒன் டு எஸ் ஃபைன்னு சொல்லுவோம் அது முழுக்க முழுக்க வால் எலும்புகள் நம்மளுடைய கால்களையும் உடலுடைய நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இடுப்பையும் கழுத்திலிருந்து தலையிலிருந்து மூளையிலிருந்து உடலை வந்து ஒரு சேர கட்டி வைத்திருக்கக்கூடிய எலும்பு தொடர் தான் அந்த முதுகுத்தண்டு எலும்புகள் இப்போ கழுத்து சம்பந்தப்பட்ட எலும்புகளில் சவ்வு அழுத்தங்களும் இடுப்பு சம்பந்தப்பட்ட எலும்பு தொடரில் சவ்வு அழுத்தங்களும் ரொம்ப சுலபமாக அதிகமாக நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எர்கனாமிக்ஸுன்னு சொல்லுவோம் இன்றைக்கி எப்படி உட்காரணும் எப்படி படுக்கணும் குனியும் போது எப்படி குனியணும் அமர்ந்து எடையை எப்படி நம்ம லிஃப்ட் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டும் ஆனால் இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக இந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே நம்ம செய்கிறதில்லை அப்போ முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற அழுத்தங்களும் முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மிகப்பெரிய அளவில் நமக்கு ஏற்பட்டு வருவதை பார்க்குறோம் இன்றைக்கு சராசரியாக இருபத்தைந்து இந்தியரில் ஒருத்தருக்கு கழுத்து சம்பந்தப்பட்ட தேய்மானமும் ஐம்பது இந்தியர்களில் நான்கு பேருக்கு இடுப்பு சம்பந்தப்பட்ட தேய்மானங்களும் ஆயிரத்தில் பதினான்கு பேருக்கு முதுகுத்தசந்து சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வழியாலோ அல்லது தொந்தரவாலோ அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வேகமாக மாற்ற வேண்டும் குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது முதுகுத்தண்டை பலப்படுத்தக்கூடிய முழுமையான முயற்சியில் நம்ம ஈடுபடணும் இன்றைக்கு விபத்துகளாலோ ஊட்டச்சத்து குறைபாடுகளாலோ இன்றைக்கு பிறக்கும்போதே கூட முதுகுத்தண்டில் அமைப்பு மாறுதல்களாலோ அமர்ந்து வேலை செய்யும் போது கூட மு முழுமையான ஒரு முயற்சியான ஒரு பாஸ்டர் மெயின்டைன் பண்ணாமல் போகிறதுனாலையோ நிறைய காரணங்களால் இன்றைக்கு முதுகுத்தண்டு சவ்வு பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்கிறோம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்றைக்கு ஆரம்பத்திலேயே நம் குணப்படுத்தி ஆனால் நம்முடைய இயக்கங்கள் சரியாக இருக்கிறத பார்க்க முடியும் ஐந்து நிலையாக முதுகுத்தண்டு பிரச்சனை இருக்கிறது முதல் நிலை முதுகுத்தண்டில் இரண்டு எலும்புக்கு இடையே ஏற்படுகின்ற அழுத்தம் இரண்டாம் நிலை அந்த எலும்புகளுடைய அழுத்தம் வட்டுக்கல்னு சொல்லக்கூடிய திசுக்கல்ல அழுத்த ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மூன்று டிஸ்க் கம்ப்ரஸ்டு டிஸ்க்னு சொல்வோம் மிகப்பெரிய அளவில் அழுத்தம் ஏற்பட்டு ஆனால் நரம்புகளை தொடாத அழுத்தமாக அது இருப்பது நான்காம் நிலை ப்ரொலாப்ஸ்டு டிஸ்க்னு சொல்லுவோம் உள்ளே இருக்கக்கூடிய சவ்வு விலகி வெளியில் வந்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இது நரம்புகளை தொடும்போது எந்த நரம்பை தொடுகிறதோ அந்த நரம்பு செயல்படுகின்ற அளவு குறைந்து போய் மரத்து போகின்ற தன்மையோ அல்லது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் கடுமையான எரிச்சலையோ உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருப்பது ஐந்தாவது முற்றிலுமாக இரண்டு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டெஸ்க்னு சொல்லக்கூடிய சவ்வு தேய்ந்து போய் எலும்புகள் ஒன்றோடு ஒன்று அழுத்தி விடக்கூடிய மோசமான ஒரு நிலைமை ஐந்து நிலைகளாக இது இருக்கிறத பார்க்குறோம் எப்படி இந்த முதுகுத்தண்டு அழுத்தத்தை நாம் சரி செய்து கொள்வது குணப்படுத்திக் கொள்வதுன்னு வரும்போது மூன்று விஷயங்கள் முதலாவது உடற்பயிற்சி உடற்பயிற்சியை விட சிறப்பான யோக பயிற்சியை விட இந்த முதுகுத்தண்டு பிரச்சனையை குணப்படுத்தக்கூடிய முதல் மருந்தே கிடையாது நிறைய பேர் முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக அறுவை சிகிச்சைக்கு போய் அறுவை சிகிச்சை செய்து கொள்றதை பார்க்கிறோம் ஆனா அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட இந்த பிரச்சனை தீராத பிரச்சனையாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வேகமாக நீக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வரும்போது அதை மாற்றக்கூடிய குணப்படுத்தக்கூடிய முதலாவது முயற்சி உடற்பயிற்சி தான் இரண்டாவது பூண்டு பால் கஷாயம் என்னுடைய அனுபவத்தில் வீட்டில் இருந்தபடியே முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற வழிகளை வேதனைகளை குறைத்து முதுகுத்தண்டை பலப்படுத்தக்கூடிய மிக அழகான அருமருந்து எது தெரியுமா பூண்டு பால் கஷாயம் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு பால் ஒரு நூறு மில்லி அளவுக்கு தண்ணீர் அது கூட வந்து ஒரு ஆறு பல் சிறிய பூண்டாக இருந்தால் ஆறு பல் பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு மூன்று பல் தோல் உறுத்தி நசுக்கி அதை வந்து விழுதாக வச்சுக்கணும் பாலையும் தண்ணீரையும் கலந்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் பால் கொதித்து வரும்போது அதில் இந்த பூண்டை போட்டணும் இதெல்லாம் சுண்டி அளவுக்கு வர வரையிலும் மெதுவாக கொதிக்க வைங்க வடிகட்டி எடுக்கக்கூடிய அல்லது வடிகட்டாமல் எடுக்கக்கூடிய அந்த பூண்டு பால் கஷாயத்தில் ஒரு பத்து சொட்டு விளக்கெண்ணெய் மட்டும் சேர்த்து இரவு படுக்கும்போது ஒரு வேலை சாப்பிடுங்க இடுப்பு வலிகளுக்காக கழுத்து வலி இருந்தால் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க அல்லது கழுத்து அல்லது இடுப்பு வலி இரண்டுமே இருக்குன்னா காலை வெறும் வயிற்றில் ஒரு வேலை சாப்பிடுங்க இரவு படுக்கும்போது ஒருவேளை சாப்பிடுங்க மிகப்பெரிய அளவில் கழுத்துக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் இடுப்பெலும்புகளுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் கழுத்து மற்றும் இடுப்புகளில் இருக்கக்கூடிய அழுத்தம் தசைநார்களில் இருக்கக்கூடிய அழுத்தம் இந்த அழுத்தத்தால் ஏற்படுகின்ற நரம்புகளில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் இவை அனைத்துமே குறையிறத பார்க்க முடியும் இந்த ஓம தைலத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஒரு நூறு மில்லி இரநூறு மில்லி எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எடுத்து கொதிக்க வைத்து நன்றாக கொதித்த பிறகு அடுப்பை அணைத்து விட்டு அதில் ஒரு பத்து கிராம் அளவுக்கு ஓமத்தை போட்டு பொறித்து எடுக்கக்கூடிய அந்த ஓமம் அந்த எண்ணெயில் ஓரளவு உள்ளுக்கு சாப்பிடுகின்ற பச்சை கற்பூரத்தை ஒரே ஒரு சிட்டிகை இருநூறு மில்லிக்கு ஒரு சிட்டிகை அப்படிங்கிற கணக்கில் வைத்து இந்த எண்ணெயை கழுத்து இடுப்பு கால் வலி இருக்கும் அந்த இடங்களில் நன்றாக பூசி ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிக்கின்ற ஒரு முயற்சி இந்த முயற்சியை நாம் ஆனால் இந்த வலிகள் குறைந்து போய்விடுவதை நாம் பார்க்க முடியும் நல்ல உடற்பயிற்சி பூண்டு பால் கஷாயம் வெளிப்புறமாக ஓமத்தைலம் இந்த மூன்று விஷயங்களை நம்ம செய்தாலே இதுவே முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு மிகப்பெரிய முதலுதவி மருந்தாக செயல்பட்டு நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை நாம் பார்க்க முடியும் இதற்கான முயற்சிகளை இன்றே மேற்கொள்ள முடியுமான்னு பாருங்கள் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்